பெரிய பெரிய மீன்கள் வெளிநாடுகள் அதிகமான மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப டிமாண்டான மீன் அப்படின்னா டியூனா மீன் தான் வந்து சொல்லுவாங்க. இதனால அந்த டியூனா மீனுக்கு அவ்வளவு டிமாண்ட்னு பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டுக்காக தான் அவ்வளவு டிமாண்ட், மக்கள் அவ்வளவு விரும்பி சாப்பிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு இதை நீங்க பீஸ் போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ரத்தம் சொற்ற கலர்ல செக்க செவன் இருக்கும். அதோடைய பீஸ் எல்லாமே அப்படியே கியூப் கியூபா கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா மட்டனை விட செம்மையான டேஸ்டா இருக்கும். ஓகே, இந்த பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாருங்க, 45 கிலோ இருக்குது இந்த டியூனா மீன். அப்ப எவ்வளவு பெரிய டியூனா மீன் புடிச்சிருக்காங்க அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்களே வேலை மீன் தூக்கி வண்டியில போட்டாச்சு. டியூனா மீன்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்குது. நம்ம இப்ப புடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லோ ஃபின் டியூனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வால் எல்லாம் பாருங்க, அதோடைய துடுப்பு எல்லாம் மஞ்சள் கலர்ல இருக்குது. ஆனா இதுலயே அதிக அளவுல ரொம்ப பெருசா வளரக்கூடியது ப்ளூ ஃபின் டியூனா. அதுதான் ரொம்ப மோசமானது, அதிக அளவுல வளரக்கூடியது. கிட்டத்தட்ட 700 கிலோ வரைக்கும் எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. யாரு இப்ப இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் எடுத்து பாக்ஸ்ல போட்டு இருக்காங்க, இதுவுமே டியூனா மீன் தான். அதுலயே வேற வகை தமிழ்ல சூற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மீன், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த மீன்ல. வெளிநாட்டவர்கள் எதுக்காக அந்த டியூனா வகை மீன்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டியூனா மீன்கள்ல மட்டும்தான் புரோட்டீன் ரொம்பவே அதிகமா இருக்கு, அதே நேரத்துல கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்குது. ஆமா, கனடா, ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி மாதிரியான வெளிநாடுகளில் பொழுதுபோக்குக்காக மீன் பிடிக்கக்கூடியவர்கள் இந்த டியூனா மீனை பிடிக்கிறத வச்சு பெரிய அளவில் டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீன் பிடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தேடக்கூடிய ஒரு அற்புதமான மீன்னா அந்த டியூனா மீன். எனக்கு ஒன்று எடுத்துப்பா, கோவில் இருந்தாலும் சரி பரலா இருந்தாலும் சரி பாருங்க. ஸோ அந்த டியூனா மீன்களோட சேர்த்து நிறைய பர்லா மீன்களும் பிடிச்சிருந்துருக்காங்க. இந்த மீனுக்கு இங்கிலீஷில் மஹி மஹி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன்கள் ஒரு ஆவரேஜான ரேட்டு கிடைக்கும், ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டில் இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் போகிறதுக்குலாம் இந்த மீன்கள் தான் பயன்படுத்துவாங்க. அண்ணா இப்போ இதை தூக்க முடியாமல் தூக்கி மேலே போடுவார் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ எடை கொண்ட ஒரு டியூனா மீன் இதை தூண்டிலில் எப்படி பிடிச்சிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த மீன்லாம் ரொம்ப ஆழ் கடல் பகுதிகளில் தான் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 80 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மீன் நம்ம தூண்டிலில் மாட்டிச்சுன்னா நேராக ஆழத்துக்கு போயிடும். இதை பொறுமையாக சுத்த விட்டு டயர்டாக்கி அதை மேலே தூக்குறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடும். இப்போ அந்த பாக்ஸில் போட்டு வச்ச சூற மீன்லாம் வெயிட் போட்டு பார்க்குறாங்க. ஒரு பாக்ஸுக்கு நெருக்கி 60 கிலோ வரைக்கும் இருக்கு. இப்ப அண்ணன் வெயிட் போட்டு பாக்குற இந்த வெள்ளை கலர் மீன் வந்து கட்ட சீலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சீலா மீன்ல ஒரு வகை தான். அது பக்கத்துல இருக்கிறது பூங்குழல், அதை வந்து இங்கிலீஷ்ல ரெயின்போ ரன்னர்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே இந்த மீன்களோட சேர்ந்து வந்திருக்கு. இந்த ரெண்டு மீன் மட்டும் வந்திருக்கு, அதனால அது ரெண்டையும் தனியா வெயிட் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப
ஒரு ஒரு பாக்ஸையா அப்படியே வெயிட் போட்டு அப்படியே மேல வண்டியில தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த பெரிய சுந்தம் ஒண்ணு, அப்புறம் ரெண்டு பாக்ஸ் சூரை, அப்புறம் ரெண்டு பாக்ஸ் பரலா பிடிச்சி வந்திருக்காங்க. எப்படி ஒரே போட்ல இவ்வளவு மீன்கள் பிடிச்சிருக்காங்க, அதுவும் தூண்டில பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க போறது பாத்தீங்கன்னா லைன் தூண்டி அந்த வரிசையா ஒரு 1000 முள்ளு போட்டு வருவாங்க. அதுல உயிரோடு இருக்கக்கூடிய சின்ன மீன்களை போடுவாங்க, அதுவும் ஆழ்கடல் பகுதிகளில் போடுறதுனால இவங்களுக்கு பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கிடைக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம சொன்ன தகவல்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம தென்கிழக்கு மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.